வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. ஏ ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி அந்த கான்சர்ட் சென்னை பக்கத்தில் வந்துட்டு பனையூரில் நேற்றுக்கு நடத்துனாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய மக்கள் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தும் உள்ளே போக முடியல அப்படின்ற குற்றச்சாட்டு. அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையும் ஒரு அடிப்படை வசதிகள் கூட அந்த இடத்துல பண்ணி தரலை அப்படின்றது மாதிரியே ஒரு பிரச்சனை. இதை விட அதிகமான பிரச்சனை என்ன அப்படின்னா, போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரி கான்செப்ட் நடத்தினா நிச்சயமா அந்த இடத்துல வந்து அதிகப்படியான மக்கள் கூடுவாங்க, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதுவும் ஈசிஆர்ல சொல்ல வேண்டியதே இல்லை. அதுவும் நேற்று வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேற்று வந்து விடுமுறை நாள், எல்லாருமே வந்து ஈவினிங்ல வந்து ரிலாக்ஸா போகிறதும் வர்றதும் ஈசிஆர் ரோடு வந்து ரொம்பவே பிஸியாவே இருக்கும். நேற்று முதல்வருடைய கான்வாயும் போயிட்டு அந்த டிராபிக்ல மாட்டிக்கிட்டு அவங்க வந்து ராங் வேல வாகனங்கள்லாம் எதிர் திசையில வந்துட்டு இருக்கும்போது முதல்வருடைய கான்வாய் வந்து அந்த வாகனத்துக்கு எதிர் திசையில போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த டிராபிக்கை வந்து ஒழுங்கு பண்ண முடியாம காவல்துறையும் தடுமாறி இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த விஷயத்துல மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு, சரியாக இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்திருக்கு. இப்ப இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்றுகிறது? இப்ப ஏன்னா இப்ப என்னன்னா, ஏ ரஹ்மானுடைய அந்த இசை நிகழ்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னையில பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் அறிவிக்கிறாங்க. அந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ச்சி நடத்துனதுன்னு ஒன்னும் ரெக்கார்டே கிடையாது. ரெக்கார்ட் ட்ராக்ல எடுத்து பார்த்தா இதுதான் அவங்களுடைய முதல் நிகழ்ச்சி. இந்த முதல் நிகழ்ச்சியில அவங்க என்ன பெருசா சாதிச்சிட முடியும், அவர்களை நம்பி ஏ ரஹ்மான் எப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அதை அந்த என்ன சம்மதம் தெரிவித்தார் அப்படின்ற கேள்விக்குறி மிகப்பெரிய மில்லியன் டாலரா இருக்கு. அதோடு இல்லாம இந்த விஷயத்துல வந்து பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு. படி வந்து 1000 ரூபாயில ஆரம்பித்து 10,000, 15,000, 25,000 ரூபாய்க்கெல்லாம் வந்து டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 10,000 பேர் உட்காரக்கூடிய இடத்துல 100,000 பேர் திரண்டால் என்ன நடக்குமோ அது அத்தனையும் அங்க நடந்திருக்கு. அந்த இடத்துல இடப்பற்றாக்குறை மட்டும் இல்ல, ஒரு மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறாங்கன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும், ஒரு விதிமுறைகள் இருக்கும். இந்த தொகை கொடுத்து வாங்கினவங்களுக்கு இந்த இடத்துல இருக்க அனுமதிக்கப்படும், அங்கு அவர்களுக்கு கழிப்பிட வசதி இருக்கும், அங்கு அவர்களுக்கான தண்ணீர் வசதி இருக்கும், அங்கு எதுவும் எமர்ஜென்சி வயதானவர்களோ குழந்தைகளுக்கோ இல்ல வந்து வேற யாரோ அங்க வந்துட்டாங்க திடீர்னு அந்த கூட்ட நெரிசல் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மயக்கமடைந்தா அவர்களை காப்பாற்றுவதற்கோ அவர்களுக்கு அடுத்த முதலுதவி பண்ணுவதற்கான எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் ஒழுங்கு ஒழுங்கா செஞ்சிருப்பாங்க. யூஸ்வலா எல்லா நிகழ்ச்சியிலும் அது நடக்கும். ஆனால் நேற்றைய நடந்த நிகழ்ச்சியில பணம் மட்டுமே குறிக்கோளாக பார்க்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு. நம்ம பார்க்கும்போது அதான் தெரியுது, முழுக்க வெறும் காசு மட்டும்தான். 1000 ரூபாயில டிக்கெட் ஆரம்பிச்சு 50,000, 25,000, 15,000, 10,000 எல்லாம் டிக்கெட் வித்துருக்கிறதா சொல்றாங்க. அப்ப பல கோடிகளை வந்து வசூல் பண்ணுவதில் மட்டும் குறியா இருந்த அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தின் மீது பழைய போட்டுட்டு தப்பிக்க பார்க்கிற ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, இந்த ஏஆர் ரஹ்மான் புதியவர் அல்ல. இந்த மாதிரி இசை நிகழ்ச்சி நடத்துறது புதியவர் அல்ல. இது மாதிரி வந்து பல நூறு நிகழ்ச்சி நடத்தியிருப்பாரு. பல நூறு இடங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடின இடங்கள்ல, லட்சக்கணக்கான மக்கள் கூடின இடங்கள்ல அவர் இசை நிகழ்ச்சி நடத்திருப்பார். சிறப்பா அவர் போவார், அவர் பாட்டை பாட்டை வந்துட்டு இருப்பாரு. அது மாதிரிதான் நிகழ்ச்சி ஏற்பாட்டை கொடுத்துட்டு அவரு பாடல்ல மட்டும் நான் கவனம் செலுத்தினேன், எனக்கு இப்படி நடந்தது வந்து ரொம்ப மன வருத்தம், இதுக்கெல்லாம் என்னையே குறை சொல்லாதீங்க, இனி வருங்காலங்கள் நடக்காதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாரு ஏ ரஹ்மான் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. நம்மளும் அந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைப்பதற்கு கொஞ்சமும் தயங்கவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு பிரபலமா இருக்கிறவருக்கு அடிப்படை புரிதலே இல்லாம இதுதான் வந்து எனக்கு நடந்தது, நான் வந்து நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்த, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சரியா வைப்பாங்கன்னு சொல்லி நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தவிச்சிட முடியுமா? அவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினுடைய நிலைமெல்லாம் என்ன ஆகும்? அந்த நிறுவனம் ரொம்ப சர்வசாதாரணமா இவ்வளவு பிரச்சனைகள் ஆன பிறகு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க, தவறு நடந்து விட்டது, இனிமே வருங்காலம் நடத்தாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப காசு 5,000, 10,000 கொடுத்து டிக்கெட் வாங்கினவன், 25,000, 50,000 கொடுத்து டிக்கெட் வாங்கினாலும் என்ன ஆகும்? உண்மையில இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப கூட ஏ ரஹ்மான் இந்த இசை நிகழ்ச்சி நடத்து இந்த குளறுபடிகள் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லி அவர் வந்து தப்பிக்க பார்க்கிற அதே நேரத்துல அவருக்கு அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்கன்னா, மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க அந்த கான்செப்டுக்கு. இனிமே வந்து எல்லாருடைய நெஞ்சங்களிலும் இந்த நிகழ்ச்சி மறக்கவே மறக்காது, இந்த குளறுபடிகள், இந்த ஏமாற்றங்கள், இந்த இம்சைகள் எல்லாம் மறக்கவே மறக்காது அவருடைய இசை பயணத்துல. ஏ ரஹ்மான் சிறந்த இசையமைப்பாளர் தான் மாற்று கருத்தே இல்லை, ஆனா சிறந்த நிர்வாகியாக இருக்க தவறிட்டாரு, சிறந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக மாறுவதற்கு தவறிட்டாரு. ஒரு புதிய நபர்கிட்ட நம்ம இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறோமே, இவர்கள் சரியாக செய்வார்களா? இங்க என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே இந்த இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்கூட்டியே ஒரு தேதியை முன்னாடி வச்சு அந்த நாள்ல வந்து பெரும் மழை பிரச்சனை வந்த உடனே தேதியை தள்ளி வச்சாங்க.
அப்ப சொன்னார், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துவதற்கெல்லாம் எங்களுக்கு வந்து சென்னையில மூடப்பட்ட கூட்டரங்குகள்லாம் ரொம்ப இல்ல, மன வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமா பேசணும்னா முதல்வரே நான் வந்து விரைவில் இங்கெல்லாம் ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்படும்லாம் அறிவிச்சாங்க. தேவை அப்படின்ற பட்சத்துல அதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த விஷயத்துல அவர்கள் மீதும் தவறுகள் இருக்கிறது. ஏன்னா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னேற்பாடாக காவல்துறை மட்டுமே குவிச்சிட்டா பத்தாது, அடிப்படையில் ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்களும் வாட்ச் பண்ணிருக்கணும். இவ்வளவு பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் அந்த இசை நிகழ்ச்சியை காண்பதற்கு வந்துட்டு உள்ளேயே போக முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பல பேர் நெரிசல்ல சிக்கி காயம் அடைஞ்சிருக்காங்க. பல பேர் அவர்களுக்கு வந்து அந்த நேரத்துல அசௌகரியங்கள் இருக்கு. ஒருவேளை நடக்கக்கூடாத சம்பவங்கள் தான் நடந்து ஏதாவது வந்து உயிரிழப்புகள் நடந்திருந்தா இவர் யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? இது மாதிரி வந்து நான் தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருங்க என்னன்னு சொல்லி தப்பிச்சு ஓட முடியுமா? ஏஆர் ரஹ்மான் பொறுப்பேற்றுக்கிட்டது மட்டும் பத்தாதுங்க, இதற்கு தார்மீக அடிப்படையில் என்ன பண்ணணும்னா காசு வாங்கியிருக்காங்க. பணம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க. இது வந்து 2023 ஸ்கேம் அப்படின்னு நிறைய பேர் அங்க வந்து கருத்து சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படித்தான், பொதுமக்களை ஏமாத்தி காசு வாங்கினாலே ஸ்கேம் தானே அது. நீங்க என்ன சொல்லி காசு வாங்கிருக்கீங்க? இசை நிகழ்ச்சி நடத்துறோம், வாங்க இசை நிகழ்ச்சியை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி தானே கூப்பிடுறீங்க. அங்க வந்தாங்க, இசை நிகழ்ச்சி நடத்துற இடத்துக்குள்ளேயே போக முடியல. அப்ப நீ டிக்கெட் வாங்கி நான் உள்ள போக முடியலன்னா எனக்கான காசை திருப்பி இல்ல கொடுக்கணும். இப்பவும் காலம் கெட்டு போல ஏஆர் ரஹ்மான் உடனடியாக யார் யாரெல்லாம் என்னென்ன தொகைக்கு டிக்கெட் பெற்றிருந்தார்களோ நிறைய டிக்கெட் ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்காங்க. அந்த ஆன்லைன்ல வாங்கின டிக்கெட் எல்லாம் அந்த நபர்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு தான் புத்திசாலித்தனம். மீண்டும் ஒரு இசை நிகழ்ச்சி வேற எங்கேயாவது ஒன்று நடத்தி காம்பன்சேட் பண்ணுங்க. ரெண்டு விஷயம் தான் இதற்காக தீர்வு நீங்கள் எட்ட முடியும். அடுத்த நிகழ்ச்சியில பாத்துக்கிற அடுத்த அப்ப வாங்கினவெல்லாம் என்ன, அவன் தலையில துண்டு போட்டு அவனதான் பெரிய நாம அவனுக்கு போட்டு அனுப்பிடுறதா? வேற என்ன இது, அயோக்கியத்தனம் இல்லையா இது? ஸோ இந்த விஷயத்துல ஏஆர் ரஹ்மான் செய்தது மிகப்பெரிய தப்பு. இதுக்கடையில வந்து நம்ம இசையமைப்பாளர் யூனியன்ல இருந்து ஒரு ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது சொன்னாங்க, நான் கூட தொலைக்காட்சியில பேசினேன், தந்தி தொலைக்காட்சியில. அவர் சொல்றாரு, இது மாதிரி வந்து இவர் தப்பு பண்ணிட்டாரு, இது கேட்கவே இல்லை, அங்க வந்து முறைப்படி பர்மிஷன் வாங்கணும், முறைப்படி ஒரு விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொல்ற சொன்ன கருத்தை அந்த தலைவராக இருக்கிற தீனா அவர்கள் நம்ம நண்பர் தான் அவரு. ஆனா என்னன்னா, இப்ப இசை நிகழ்ச்சியில் குளறுபடி நடந்தா மட்டும் இந்த விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனால் நடப்பதற்கு முன்னாடி எங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு ஒரு அமைப்பு, அது அமைப்பு வந்து நிச்சயமாக பொறுப்பேற்று நிறைய தகவலை சொல்லி கொடுக்கலாம். அவங்க பிரபலம் அப்படின்றதால சொல்ல முடியாதுன்னு இல்ல, இப்ப குறை சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த குறை சொல்ல வேண்டிய வேலையே வந்திருக்காது. ஸோ அவர்களும் அதுல வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த இசை நிகழ்ச்சி மூலமா தெரிய வர்றது என்ன தெரியுமா, இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகளை முட்டாள்தனமா அறிவு கட்டத்தனமா புக் பண்ணிட்டு போற மக்களையும் குறை சொல்லித்தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து எதை என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அங்க முதலாளா நான் போயிடணும்னு நினைக்கிறாங்க. அது அவர்கள் தப்பு இல்லை, அந்த அளவுக்கு மன அழுத்தத்திலையும் அந்த அளவுக்கு பெரிய சிக்கல்லையும் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இங்க இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. ஆனால் ஒரு இடத்துல இவ்வளவு மக்கள் உட்கார முடியுமா உட்கார முடியாதான்னு இன்னைக்கு கூகுள்ல தட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். எவ்வளவு பேர் அங்க நம்ம வந்து பண்ண முடியும், எவ்வளவு அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த விஷயத்துல நிறைய விஷயங்களை வந்து கோட்டை விட்டவர்கள் மீதெல்லாம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். அந்த சேர் போடுவோம்னு தெரியுமே, எவ்வளவு சேர் நம்ம போட்டிருக்கோம்னு, 10,000 பேர் தான் போட முடியும்னா 10,000 சேர் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் 100,000 பேர் வந்தா மீது 90,000 பேர் எங்க நிப்பாங்க? இதற்கு முன்னாடியே வந்து விஜயாண்டனுடைய ஒரு கான்செப்ட் நடக்குது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடக்குது. அங்க வந்து ஒரு சிறப்பாக எல்லாமே பண்ணிருக்காங்க, அங்க கரெக்டா அழகா வந்தவங்க எல்லாருக்குமே இருக்கு இருந்துச்சு, இன்னும் பல இடங்கள் காலியா இருந்துச்சு, அங்க வந்து சிறப்பா நாங்க டிக்கெட் வாங்கிட்டு போன அளவுக்கு எங்களுக்கு இடம் கிடைச்சதுன்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் பல பேர் அங்க கருத்து சொல்றாங்க. சோ நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பண்ண விஷயத்துல முழுக்க அவர்களை கவனிக்க தவறிய விஷயத்துல ஏஆர் ரஹ்மான் கோட்டை விட்டுருக்காரு. இப்ப அந்த நிறுவனம் வந்து அடுத்த 2 நிகழ்ச்சி நடத்ததா நான் இணையத்துல போய் தேடி பார்த்தா அவங்க ஆல்ரெடி வேற ஏதோ விஷயங்கள் பண்ண போறாங்க. அடுத்து வந்து பிரபுதேவோட நடனம் பண்ண போறாங்களாம், அது வர அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் சூன், டிக்கெட் வந்து கிடைக்குதுன்னு போடுறாங்க. பிரபுதேவாக்கு இதன் மூலமா சொல்லிக்கிறது, தயவுசெய்து இந்த கூட்டத்தோட போய் சேராதீங்க, இந்த நிறுவனம் தப்பான நிறுவனமா இருக்கு, இது ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ண தெரியல, பணம் மட்டும் தான் வாங்குறது குறிக்கோளா இருக்கு. இந்த ACDCன்ற நிறுவனம் வந்து ரொம்ப தப்பான நிறுவனம் போல இருக்கு, பணம் மக்கள்கிட்ட பணத்தை எப்படியாவது வந்து உருவிடலாம், உருவிட்டு அவங்கள வந்து காசு வந்துருச்சுல நீ எக்கடு கட்டா கெட்டுப்போ, எனக்கு என்ன உன்னை பத்தி நான் பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரியான ஒரு மனநிலை படைத்தொருளா இருக்காங்க. அதனால பிரபுதேவா ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியை பாத்துங்க, இந்த டான்ஸ் நிகழ்ச்சிக்கு போகாதீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க வந்து போனீங்கன்னா இதே மாதிரி நிலைமை தான் இருக்கும், நாளைக்கு திரும்பி நீங்களும் வந்து அவதிப்படுற நிலைமைக்கு மன்னிப்பு கேட்கற நிலைமைக்கு வருவீங்க. இப்ப ஏஆர் ரஹ்மான் கேட்கற மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கு இது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயங்க. அவர் இருக்கிற விஷயத்துக்கு அவரே நடத்திட்டு போலாம், அவரே இன்னொரு நிறுவனத்திட்டு கொடுக்குறாருன்னு தெரியல.
நான் அவங்க கொடுத்த நான் பாட்டு பாடுறதாலதான் குறியா இருந்தேன், இங்க எனக்கு ஏற்பாட்டாளர்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுவது ஏற்க முடியாத ஒரு தகவல். ஏஆர் ரஹ்மான் இப்படி சொல்லி தப்பிக்க முடியாது. நம்ம வந்து முன்வைக்கிற விஷயம் இதன் மூலமா, இந்த வீடியோ மூலமா சொல்றது, அந்த நிகழ்ச்சியில வாங்கி டிக்கெட் வாங்கின அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பதுதான் சால சிறந்தது, அதுதான் சரியான நடைமுறையா இருக்கும், இதற்கான தீர்வாக அதுதான் அமையும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.